பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன் பார்க்க போகிறோம். இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் பார்த்தோன்னா, இன்சைட்டு கன்சர்வேஷன் எக்ஸைட்டு கன்சர்வேஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இன்சைட்டு கன்சர்வேஷனாக என்னென்னா அந்த சைட்லேயே வந்து நம்ம கன்சர்வ் பண்ணுறது, எக்ஸைட்டு கன்சர்வேஷனாக சில ப்ரொடக்டட் ஸ்பீஷீஸ், சில என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ்லாம் வந்து தனியாக கொண்டு போய் ஒரு ப்ரொடக்டட் ஏரியாவில் போய் வேறு ஒரு சைட்டில் வந்து கன்சர்வ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா எக்ஸைட்டு கன்சர்வேஷன். இந்த மாதிரி ரெண்டு டைப்ஸ் இருக்குது. பொதுவாக இந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ஓவர் லெவலில் வந்து யார் வந்து எப்போ வந்து டிசைட் பண்ணுறாங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் ஸ்டாக் ஹோம் கான்ஸ்பிரன்ஸ், ஓகேங்களா, பிரின்சிபல் ஆஃப் ஸ்டாக் ஹோம் டிக்ளரேஷன் 1972 வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. என்ன டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து கன்சர்வ் பண்ணணும், சேஃப்கார்ட் பண்ணணும். அது வந்து வாட்டராக இருந்தாலும், லேண்டாக இருந்தாலும், ஃப்ளோராக இருந்தாலும், ஃப்ளானாக இருந்தாலும், ஏராக இருந்தாலும், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சேஃப்கார்ட் பண்ணணும் ஃபார் ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். எப்படி கேர்ஃபுல்லாகவும் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி மேனேஜ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியணும், இந்த நேச்சுரல் ரிசோர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எப்போ முடிவு பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டாக பிரின்சிபல் ஆஃப் ஸ்டாக் ஹோம் கான்ஃபரன்ஸ் 1972. இதை நிறைய தடவை நம்ம பார்த்துருப்போம், கொஸ்டினே கேட்டிருந்துருப்போம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின் வேறு. ஓகேங்களா, பயோடைவர்சிட்டி, நம்ம வந்து ஒரு பயோடைவர்சிட்டி லாஸ் ஸ்கேலாக வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னா அதோட இம்பாக்ட் வந்து பயங்கர மோசமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன இந்த மாதிரி லாஸ் ஆகிருந்த நம்ம பயோடைவர்சிட்டி லாஸஸ்லாம் பார்த்துருந்துருப்போம், நிறைய நமக்கு லாஸ் ஆனதுனால அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா, கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டினா என்ன, எப்படி நம்ம இது பண்ண போகிறோம்னா, ப்ரொடக்ஷன் இப்போ இருக்கிற பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், சயின்டிஃபிக்காக முடிஞ்ச அளவுக்கு ஒரு மேனேஜ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப வந்து பயோடைவர்சிட்டி வந்து ரொம்ப வந்து அழிக்கிற மாதிரி இல்லாமல் சேஃபாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சேஃபாக வந்து யூஸ் பண்ண போகிறோம், ஒரு ஆப்டிமம் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். அதோட பெனிஃபிட்ஸையும் வந்து என்னென்னா, ப்ராப்பராக வந்து சஸ்டைனபிளாக வந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, சுத்தமாக அழிக்காமல் அதில் இருக்கிற என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்குமோ அதையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். நமக்கும் இருந்தாலும் சரி, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் சஸ்டைனபிளாக வந்து நம்ம வந்து அது பெனிஃபிட்ஸையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, கன்சர்வ் பண்ணுறதுனா ப்ரொடெக்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லை, சயின்டிஃபிக்காக அதை மேனேஜ் பண்ணி இப்போ ஆப்டிமம் லெவலில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம பெனிஃபிட்ஸையும் சேர்த்து எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, பெனிஃபிட்ஸையும் சேர்த்து எடுத்துக்க போகிறோம். ஸோ வந்து என்னென்னா, மெயினாக இதோட எய்ம் என்னென்னா, ஸ்பீஷீஸ் வந்து என்னென்னா எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டே இருக்குது, அதோட அதை ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம ஈக்கோ சிஸ்டமையும் அதோட கரஸ்பாண்டிங் ஈக்கோ சிஸ்டமையும் நம்ம காப்பாற்றுறது நம்மளோட கடமை. ஓகேங்களா, இதை காப்பாற்றுற மூலமாக என்ன பண்ண முடியும்னா, திருப்பியும் இப்போ நம்ம ஒரு ஈக்கோ சிஸ்டம் நம்மளால் உருவாக்க முடியும்னா, அந்த அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பயோஆர்கானிசம் இல்லைன்னா நம்ம அந்த ஈக்கோ சிஸ்டமை உருவாக்க முடியாது. ஓகேங்களா, அந்த அனிமல்ஸ் தேவை, அந்த கரஸ்பாண்டிங் அனிமல்ஸ் தேவை, அந்த கரஸ்பாண்டிங் பிளான்ஸ் தேவை, அதனால தான் அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதுங்கிறது நம்மளோட முக்கியமான கடமை அப்படின்னு நமக்கு தெரியுது. ஜென்ரலாக என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம்னா, இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான ஹை ப்ரியாரிட்டி என்னென்னா, த்ரெட்டன் ஸ்பீஷீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம பார்த்துருந்துருப்போம், இந்த டேட்டா புக்கு, ரெட் டேட்டா புக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது முக்கியம் அப்படின்னு பார்த்துருந்துருப்போம். ப்ரொடெக்டட் ஏரியாஸ்னு இருக்குது, இந்த டைகர் ரிசர்வ்ஸ், எலிஃபண்ட் ரிசர்வ்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அந்த டைகர் ரிசர்வ்ஸ், எலிஃபண்ட் ரிசர்வ்ஸ், நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து இது பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அது கன்சர்வ் பண்ண வேண்டியது நம்மளோட முக்கியமானது கடமை. எக்கனாமிக்லி இம்பார்ட்டன்ட் ஆர்கானிசம்ஸ், இந்த மாதிரி ரைனோசரஸ்லாம் வந்து வேட்டையாடிடுவாங்க, எலிஃபண்ட்ஸ்லாம், அதெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். எலிஃபண்ட் ரிசோர்ஸ், ரைனோசரஸ் ரிசோர்ஸ் அப்படின்னு, டைகர் ரிசோர்ஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை கன்சர்வ் பண்ணணும். கிரிட்டிக்கல் ஹேபிட்ஸ், ரொம்ப வந்து கிரிட்டிக்கல் ஹேபிட்ஸ்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன் அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, கரஸ்பாண்டிங் ஸ்பீஷீஸ் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி, பீட் பண்ணுற மாதிரி, நர்சிங் பண்ணுற மாதிரி நம்ம அதுக்கு அதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். அதுக்கு தேவையான பிளேஸஸும், ஓகேங்களா, அந்த அனிமல்ஸையும் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம், அதுக்கு தேவையான பிளேஸஸும் நம்ம என்ன பண்ணோம்னா ஐடென்டிஃபை பண்ணுறோம். ப்ரீடிங் பிளேசஸ் போகிற தான் ஆர்கானிசமும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஏரியாவை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஜென்ரலாக வந்து ஏர், வாட்டர், சாயில், நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்துப்போம், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன் எல்லாமே, அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து கன்சர்வ் பண்ணணும். எந்தெந்த இடத்துல எது மோசமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதை ப்ராப்பராக வந்து கன்சர்வ் பண்ணணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம்னா, 1972 வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் போட்டிருப்பாங்க, அதை வந்து ப்ராப்பராக எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், ப்ராஜெக்ட் டைகர் எப்போ போடுறாங்க 1973, அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ஸ்டாக் ஹோம் கான்ஃபரன்ஸ் 1972 எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா, சரி இப்போ நம்ம தியரிக்கு வருவோம். என்சைட்டு கன்சர்வேஷனாக என்னது, ஒரு அந்த இடத்துலையே வந்து நம்ம வந்து காப்பாற்றுறது, இருக்கிற அனிமல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கேயே வந்து காப்பாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேஷனல் பார்க்ஸ், நேஷனல் பார்க்ஸ் வந்து என்னது, ஒரு ஸ்டேட்ஸ் வந்து முடிவு பண்ணது, நேஷனல் பார்க்ஸ் வந்து
எங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணது. நேஷனல் பார்க்ஸு, அப்புறம் வைல்ட் லைஃப் சேங்சுரி, டைகர் ரிசர்வ்ஸ், எலிஃபண்ட் ரிசர்வ்ஸ்லாம் நம்ம அங்கேயே வந்து அந்த அந்த இடத்துலேயே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஆனால் அது இன்சைடு கன்சர்வேஷன், கன்சர்வேஷன் இந்த நேச்சுரல் ஹாபிடேட். ஸோ என்னன்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் த்ரூ த ப்ரொடக்ஷன் வித் இன் அ நேச்சுரல் ஈகோ சிஸ்டம். ஒரு மேன்மேட் ஈகோ சிஸ்டம்லையும் நேச்சுரல் ஈகோ சிஸ்டமையும் அங்கேயே வச்சு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம்னா அது பேர் என்ன, அது கன்சர்வே இன்சைடு கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல அது வந்து இருக்குதோ அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ கன்சர்வேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹோல் ஈகோ சிஸ்டம் அண்ட் பயோடைவர்சிட்டி அட் ஆல் லெவல்ஸ். ஸோ எல்லா லெவல்ஸ்லையுமே நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டலாக நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. ஓகேங்களா, த்ரெட்டன் ஸ்பீஷிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் எதுக்கு தரணும்னா நம்ம பார்த்துருப்போம் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு எங்கெங்கே பார்த்துருந்துருப்போம். இந்தியா லெவலில் நாலு இடத்துல பார்த்துருந்துருப்போம், ஹிமாலயஸ் பார்த்துருந்துருப்போம், சுந்தா லேண்ட்ஸ்னு பார்த்துருந்துருப்போம், வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்துருந்துருப்போம், அப்புறம் அந்த நார்த் ஈஸ்டர்ன் இதையும் பார்த்துருந்துருப்போம். சுந்தா லேண்ட்ஸ்க்கு அப்புறம் மேலே வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ், இந்த பர்மா லேண்ட்ஸ், இந்த பர்மா லேண்ட்ஸ்னு பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த நாலு ரீஜன்ஸும் வந்து ஃபஸ்ட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான கடமை. ஓகேங்களா, அது யாருக்குமே நம்ம பார்த்துட்டோம்னால திருப்பி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேங்களா, இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரீஜனை ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் வந்து லெஸ் தன் 2% ஆஃப் த இயர்த் இருந்தாலும் ஏன் அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமைனா, அதுதான் வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் வச்சிருக்கு. இப்போ நம்ம திருப்பியும் ஒரு ஈகோ சிஸ்டம் உருவாக்கணும்னா அந்த 2% ஆஃப் த இயர்னால தான் முடியும் தவிர நம்மளால முடியாது. ஓகேங்களா, அதனால வந்து என்னால் திருப்பி அந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் நமக்கு தேவைப்படுதுன்னா அந்த ஸ்பீசிஸ் பிளான்ட் ஸ்பீசிஸாக இருந்தாலும் அனிமல் ஸ்பீசிஸாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த ஈகோ சிஸ்டமே நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகேங்களா, ஜென்ரலாக வந்து மயோஸ் ஃபஸ்ட்டு வந்து என்னது இன்சைடு கன்சர்வேஷனில் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அடுத்தது ப்ரொடெக்டட் ஏரியாஸ், ப்ரொடெக்டட் ஏரியாஸ்னால் என்னது எந்தெந்த இடத்துலலாம் க்ரிட்டிக்கலாக இருக்கும், நேச்சுரல் கல்ச்சுரல் ரிசோர்ஸ்லாம் ரொம்ப வந்து க்ரிட்டிக்கலாக இருக்கும், அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரொடெக்ட் பண்ணணும். பயாலஜிக்கல் பயோஜாகிரபிக்கல் ஏரியாஸ், ஓகேங்களா, இதுதான் ஜென்ரலாக என்னது பயோஜாகிரபிக்கல் ஏரியா, ஒரு ஈகோ சிஸ்டம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவாக இருக்கலாம். இதை அதை வந்து நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா நேஷனல் பார்க்ஸ், நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சேங்சுரி, கம்யூனிட்டி ரிசோர்ஸ், பயோஸ்பியர் ரிசோர்ஸ், இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகேங்களா, வேர்ல்ட் கன்சர்வேஷன் வந்து மானிட்டரிங் சென்டர் என்ன பண்ணியிருக்குன்னா 37,000 ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வந்து வேர்ல்டு வைடாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, ரெகனைஸ் பண்ணியிருந்திருக்கு. ஓகேங்களா, இது நம்ம அனௌன்ஸ் பண்ணதில்ல, வேர்ல்ட் கன்சர்வேஷனை என்ன பண்ணியிருக்குன்னா 37,000 ப்ரொடெக்டட் ஏரியா அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 771 ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இருக்குது, 1,62,000. ஓகேங்களா, 1,62,000 இருக்குது, கிட்டத்தட்ட அந்த 20% அதை இந்தியா இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது 1.23% ஆஃப் த ஜாகிரபிக்கல் ஏரியா வந்து எதுனா நேஷனல் பார்க்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த 1.62 அவுட் ஆஃப் 32 lakh, 1 lakh இருக்குன்னா 30 நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது, 32 lakh இருக்குது, இல்லை 32 lakh இருக்குது, இதில் வந்து 1.6 lakh வந்து என்னென்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொடெக்டட் ஏரியாஸாக இருக்குது, நேஷனல் பார்க்ஸாக இருக்குது, வைல்ட் லைஃப் சேங்சுரியாக இருக்குது, வைல்ட் லைஃப் சேங்சுரி, அப்புறம் டைகர் ரிசோர்ஸும் சொல்லலாம், எலிஃபென்ட் ரிசோர்ஸும் சொல்லலாம், பயோஸ்பியர் ரிசோர்ஸ் சொல்லலாம், அப்புறம் சேக்ரட் க்ரூஸ், இந்த மேங்க்ரூவ்ஸ், இந்த மேங்க்ரூவ்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது, வெட்லாண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நேஷனல் பார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு பொதுவாக வந்து நேஷனல் பார்க்னு வந்து யார் ஐடென்டிஃபை பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஐடென்டிஃபை பண்ணோம், லேட்டராக வந்து அது நேஷனல் இது நேஷனல் லெவலில் வந்து அவங்க வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க, ஓகே இது வந்து நேஷனல் பார்க்கை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நேச்சுரல் அப்படின்லாம் வந்து இது அறிவிக்குதுன்னா அதோட ஈக்கலாஜிக்கல், ஃபானல், ஃப்ளோரல், ஜியோமார்ஃபாலஜிக்கல், ஜுவாலஜிக்கல் அசோசியேஷனோட இம்பார்ட்டன்ஸ்க்காக வந்து என்ன பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு நேஷனல் பார்க்காக அறிவிக்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் வந்து அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. இதில் நேஷனல் பார்க்கும் வைல்ட் லைஃப் சேங்சுரிக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா அங்கே வந்து எந்த ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டியும் சுத்தமாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, நேஷனல் பார்க்குன்னு சொல்லிட்டாலே என்னென்னா இது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி 1972 படி சாப்டர் 4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனோனா அங்கே இருக்கிற சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனோட பர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டியுமே அங்கே நடக்கக்கூடாது. ஓகேங்களா, இது வந்து எந்த ஆக்டு, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படி அவர் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நேஷனல் பார்க். ஸோ நேஷனல் பார்க்கும் வைல்ட் லைஃப் சேங்சுரிக்கும் மெயினான வித்தியாசம் என்னது, நேஷனல் பார்க்கில் எந்த ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டியும் நடக்கக்கூடாது சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனோட பர்மிஷன் இல்லாமல். ஓகேங்களா, சரி என்னென்ன நேஷனல் பார்க்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குன்னு பார்த்தா பொதுவாக இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 104 நேஷனல் பார்க்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட எத்தனை ஏரியானா 40,000 இது, அந்த 32 lakh இந்தியா ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ இருக்குன்னா 1.23% அந்த ஜாகிரபிக்கல் ஏரியா என்னவாக இருக்குது, 1.23% அந்த ஜாகிரபிக்கல் ஏரியா என்னவாக இருக்குன்னா
இந்த நேஷ்னல் பார்க்காக தான் இருக்குது, நேஷ்னல் பார்க்ஸாக இருக்குது. முக்கியமான இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற அஞ்சு நேஷ்னல் பார்க் என்னென்னா கிண்டி,